இது பாருங்க சென்னை குன்றத்தூர்ல மார்பு வலி இருதய வலி வந்தா இந்த ஆமையை கடல் ஆமையை வணங்கி இந்த வெள்ளி பட்டயத்தில் வச்சு வணங்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களுக்கு இந்த எப்படி இந்த வரலாறை இன்னைக்கு வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து இது பாருங்க காஞ்சிபுரம் ஏனாத்தூர் இடத்துல ஆமைய வடிவை கழுத்திட்டை. அடுத்து இது தென்கிழக்கு ஆசியா முழுக்க இந்த ஆமையை வணங்குறாங்க. அடுத்து இந்த ஃபைண்டிங் தி நீமோ படம் வந்து எத்தனை பேர் பார்த்து கை தூக்க முடியுங்களா? ஃபைண்டிங் தி நீமோ யாரா பாத்துறீங்களா இந்த படத்தை? இந்த படத்துல கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு மீனுக்கு ஒரு ஆமை தான் உதவி செய்யும், வழிகாட்டும், கடல் நீரோடத்தை வழிகாட்டி உங்க அம்மா கிட்ட போக வைக்கும். ஆனா அந்த அந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் என்னன்னா ஜப்பான்ல இந்த ஜாவால இருக்கக்கூடிய போராம்புத்தூர்ல தமிழ் வணிகர்கள் செதுக்கிய ஒரு சிற்பம். போராம்புத்தூர்ல தமிழ் வணிகர்கள் செதுக்கிய ஒரு சிற்பம் தான் இந்த படம் எடுக்கிறதுக்கே ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கு. அடுத்து இது 10,000 வருடம் முன்னிய பழைய பாறை ஓவியங்கள் முழுக்கும் இந்த கடல் ஆமைகள் இருக்கு. அடுத்து திகல் மெக்சிகோல திகழ்ந்த ஊர்ல இருக்க ஆமைகள். அடுத்து பழைய நாணயங்கள் முழுக்க ஆமை இருக்கு. அடுத்து லயர்ன்ற இசைக்கருவி இங்கே இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க கிரேக்கத்துக்கு. அடுத்து இந்த குறியீடுகள் கூட ஆமையுடைய ஓடுல பண்ணிருக்காங்க. அடுத்து இது பாருங்க வலிசால எத்தனை ஆமைகள், தான் எங்க பிறந்தோமோ அந்த இடத்துல தன்னுடைய முட்டை போட வந்துட்டு இருக்கு. அடுத்து இது பாருங்க. அடுத்து இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம அம்மாவை மதிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஆமைகளை மதிக்கிறேன். ஒரு சிறந்த தாய்க்கு இந்த ஆமையை தான் அடையாளம் சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய முட்டையை இட்டுட்டு 45-56 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அந்த முட்டையிலிருந்து பொரியல குஞ்சுகளை மிக மிக பத்திரமா தன்னுடைய ஊருக்கு கொண்டு போகுது. எப்படி ஒரு 100 முட்டையில ஒரு 90 முட்டை இறந்து போகுது, இருந்தாலும் தன்னுடைய ஒரு தாய்மையுடைய அடையாளத்தை இந்த ஆமைக்கு பண்ணலாம். இந்த பழக்கத்தை கொண்ட ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான். தான் பிறந்த வீட்டுக்கே தன்னுடைய பிரசவத்துக்கு வரக்கூடிய தன்மை கொண்ட விலங்கு எப்படி ஆமையோ அதே போல் தான் பிறந்த தாய் வீட்டுக்கே பிரசவத்துக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை தமிழர்கள் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ஆமையை கூட நம்ம இன்ஸ்பிரேஷன்ல சொல்லலாம். அடுத்து பாருங்க இந்த மாதிரி ஆமைகள் வந்தா எப்படி ஒரு மனிதனுக்கு அது எங்க போகுது எங்க வருதுன்னு அந்த பார்க்கக்கூடிய எண்ணம் வராம போகும். அடுத்து இது பாருங்க கடல்ல இந்த ஆமை நீந்தி போல கடல்ல இந்த ஆமை மிதந்துகிட்டு போகுது நீரோட்டத்துல. அடுத்து இது பாருங்க. அடுத்து பாருங்க மேட்டிங் கூட நீரோட்டத்துல தான் பண்ணுது. அடுத்து இதுதான் இன்னைக்கு இந்த பூமியில மனிதர் வாழக்கூடிய மிக முக்கிய காரணம் இந்த கடல் நீரோட்டங்கள் தான். இந்த கடல் நீரோட்டம் மட்டும் இல்லைன்னா பூமியில நம்மளால வாழவே முடியாது. இந்த வெப்பத்தை சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல இந்த கடல் நீரோட்டத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதே மாதிரி தாவரங்கள் விலங்குகளை இடம் மட்டும் இடம் பாய வைக்கிறதுக்கு இந்த கடல் நீரோட்ட தன்மை இருக்கு. இந்த நீரோட்டம் தான் ஆமைகளை உலகம் முழுக்க செல்ல வைத்தது. இந்த நீரோட்டத்தை பின்பற்றி தான் ஆமைகளின் வழிகளை பின்பற்றி தான் இந்த தமிழர்களுடைய உலகளாவிய பயணங்கள் நடந்திருக்கு. அடுத்து பாருங்க நீரோட்டம் நாகப்பட்டினத்துல வர நீரோட்டம் எப்படி மெக்சிகோ போகுது பாருங்க. அவனே மெக்சிகோல பதிவு பண்ணிருக்கான், நுவாத்தல்ன்ற மொழியில பதிவு பண்ணிருக்கான். 6 மாத கடல் பயணங்களில் மேற்கிலிருந்து வந்த மக்கள் சொல்லிட்டு இன்னைக்கும் மெக்சிகோ கித்தமாலால வந்து அப்பா அம்மா தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க இந்த கடல் நீரோட்டம் தான் இன்னைக்கு சென்னையில நிறைய பேர் சாவடிக்கு, குறைஞ்சபட்சம் வருஷம் 200 பேர் சாவறாங்க. இதே வழியில தான் இந்த மக்கள் அந்த காலத்துல உலகம் முழுக்கும் போயிருக்காங்க. இந்த வரலாறு தெரியாம இன்னைக்கு கூட இந்த கடல் நீரோட்டத்துல இளைஞர்கள் சாவறாங்க சென்னையில. அடுத்து இது வந்து நான் வந்து ஒரு என்னுடைய ஆர்வத்தின் பேர்ல சொல்லல. இன்னைக்கு RFID முறையில ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டி டிவைஸ் என்ற முறையில முழுக்க முழுக்க உலகத்துல எங்கெங்க ஆமைகள் முதுகுல கருவிகள் பொறிச்சிருக்கோ அதன் மூலமா அது எங்க போகுது எங்க வருது எவ்வளவு ஆழத்துல போகுது எவ்வளவு வேகத்துல போகுதுன்றத முழுமையான ஒரு ரெக்கார்டா ஒரு சயின்டிபிக் முறையில ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி உலகம் முழுக்கும் கடல் பயணங்கள் இந்த ஆமைகளின் வழியில் தான் நடந்திருக்கு. இந்த மெரைன் டர்டில் இஸ் தி ஃபர்ஸ்ட் நேவிகேட்டர்ன்ற ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்தி செஞ்சுக்கிட்டு வரும். அடுத்து இது பாருங்க செங்கடலையும் அரபிக்கடலையும் இணைக்கக்கூடிய ஆமைகள் வழிகள் பாருங்க. அடுத்து இது பாருங்க ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தோனேஷியாவிலிருந்து எப்படி அமெரிக்காவுக்கு கலிபோர்னியாவுக்கு அந்த ஆமைகள் போகுது பாருங்க. அடுத்து எப்படி கொலம்பஸ் வந்த வழியும் ஆமை வந்த வழியும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அடுத்து இந்த இலங்கை மக்கள் கலிங்கத்திலிருந்து எப்படி இலங்கைக்கு வந்தாங்கன்றது இன்னைக்கு இந்த ஆமைகள் வந்து போற வழியை பாருங்க. இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இலங்கை படகு ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரிசால கிடைக்குது, நவம்பர்ல ஒரிசால படகு ரிப்பேர் ஆச்சுன்னா இலங்கையில கிடைக்குது. இது வந்து ஆமைகளுக்கு மட்டுமே தெரிந்த கடல் வழி. அடுத்து இது பாருங்க இன்னைக்கு ஈழ மக்கள் உலகம் முழுக்கும் புலம்பெய்ந்ததுக்கு இந்த ஆமைகள் கடல் வழிகள் மிக முக்கியமா இருக்கு. இந்த கடல் வழிகள் மீனவர்களுக்கு மட்டுமே தெரிந்த வழி, அறிவியல் மக்களுக்கு இந்த கடல் வழி தெரியாது. ஏன்னா நான் மீனவரோட 7 வருஷத்துலதான் எனக்கு இந்த வழியே தெரிஞ்சது. இந்த வழி மூலம்தான் தமிழக மக்கள் உதவி செய்யாத காலத்தில் இந்த ஈழ மக்கள் உலகம் முழுக்கும் செல்வதற்கு இந்த ஆமைகளின் கடல் வழிகள் மட்டுமே உதவியாக இருந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு என்னுடைய நார்வே ஸ்வீடன்ல இருக்க நிறைய கனடால இருக்க ஈழ நண்பர்கள் ஒவ்வொரு வீட்லயும் ஆமை படத்தை வச்சிருக்காங்க.
ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது ஆமை வழி மட்டும் இல்லைன்னா அவங்களால தப்பிச்சே இருக்க முடியாது. அடுத்து இந்தியா முழுக்கும் ஆமைகள் வந்து போற இடம் போய் தமிழ் பேரா இருக்கு. பாம்பேல கலம்பொலி, ஊரான், குஜராத்ல ஓடத்தார், ஒரிசால கலிங்கப்பட்டினம், பணிகப்பட்டினம், தாமரா, பாலூர், நிறைய இடங்கள். அடுத்து பாருங்க இந்திய பெருங்கடல் முழுக்க ஆமைகள் சென்று கூடிய இடம் பாருங்க. அடுத்து இது பெசன் நகர்ல மரக்காணம் வரைக்கும் முழுக்க முழுக்க துறைமுக பகுதி எல்லாம் ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பகுதிகளில் உருவாயிருக்கு. அடுத்து நாகப்பட்டினம் முழுக்க எங்கெங்க ஆமைகள் வருதோ அதெல்லாம் கடல்சார் துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. அடுத்து ஒரிசால மிக முக்கியமான ரிஷிகல்யா பாலூர், சாண்டில்யம் கதை படிச்சவங்க எல்லாருக்கும் பாலூர் தெரியும், அது எல்லாமே ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாவே இருக்கு. அடுத்து இது இந்த இடம் ரொம்ப முக்கியம், நகரத்தார் இருந்தா இந்த இடத்தை பார்த்து வச்சுக்கோங்க. பர்மால தேக்கு மரத்தை விடுவாங்க, தனுஷ்கோடியில வந்துடும். அது எப்படி வரும்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆமைகள் கடல்ல செல்ல ஆரம்பிக்கிறப்ப இந்த தேக்கு மரத்தை கடல்ல விட்டுருவாங்க. அந்த விடக்கூடிய இடம் பேர் வந்து தமிழா காஞ்சி. பர்மால ஐராவதி துறைமுக கரையில ஒரு தீவுல இந்த இந்த மரங்களை வந்து விட்டுட்டாங்கன்னா ஆமைகள் வழியில நீரோட்டத்துல எந்த மனித உதவி இல்லாம இந்த தேக்கு மரங்கள் தனுஷ்கோடி வந்து சேர்ந்துடும். இது முழுக்க முழுக்க ஆமைகளுடைய கடல் நீரோட்ட வழியில் தான் இந்த தேக்கு மரத்தை இடமாட்டி இருக்காங்க. அடுத்து சென்னை கடற்கரையுடைய பழைய பேர் வந்து ஆமையூர். அதுக்கு ஆம்பூர் நடுக்கல்ல படுவூர் கோட்டத்து மேல்நடையாற்று ஆமையூர் பதிவா இருக்கு. இன்னைக்கும் சென்னை கடற்கரைக்கு ஆமைகள் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஆனா திருவான்மியூர்னு ஒரு இடம் இருக்கு சென்னையில, அதுக்கு பேர் திரு ஆமையூர். ஆனா அது வான்மீகி வந்தாருன்னு திரு வான்மீகியூர்னு ஆக்கினாங்க. உண்மையிலே இன்னைக்கும் திருவான்மியூர் கடற்கரைக்கு ஆமைகள் வந்துகிட்டு இருக்கு. இது பாருங்க உலகம் முழுக்க இந்த ஆமைகள் தொடர்புடைய இடங்களும் தமிழர்கள் சென்ற இடங்களும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த ஆமைகளுக்கும் பறவைகளுக்கும் உள்ள தொடர்பு நான் பல தடவை கடல்லயே பார்த்திருக்கேன். ஒரு ஆமைக்கு உணவே ஒரு படகுல இருந்து இந்த பறவை தான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரும், சின்ன சின்ன குட்டி ஆமைகளுக்கு. இது ஆமைகள் கிளம்புற இடமும் பறவைகள் கிளம்புற இடமும் ஒன்னா இருந்தாலும் சேரக்கூடிய இடங்களும் ஒன்னா இருக்கு. ஜப்பான்ல நாராயண்ட இடத்துல கிளம்பக்கூடிய கொக்கும் இங்க வேடந்தாங்களுக்கு வரக்கூடிய கொக்கும் மகாபலிபுரம் கடற்கரைக்கு வர ஆமைகளும் ஒரே இடத்துல இருந்து தான் வருது. ஆனா முன்ன பின்ன வருது, இது கடல் நீரோட்டத்துல வருது, அது வளிமண்டலத்துல வருது. அடுத்து இதுதான் தமிழ் இலக்கியத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அழுவம்ன்ற சொல். அழுவம்னா நிலத்தில் செல்லக்கூடிய பாதைக்கும் அழுவன்ற பேர் இருக்கு, கடலில் செல்லக்கூடிய பாதைக்கும் அழுவன்ற பேர் இருக்கு, வான்வெளியில நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய அந்த ஊடு கூட்டங்களுக்கும் அழுவன்ற பேர் இருக்கு. தமிழ் இலக்கியத்தை நம்ம வந்து ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அந்த துறை சார்ந்து படிச்சோன்னா புதிய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அடுத்து இது பாருங்க மெக்சிகோல கிடைக்கக்கூடிய ஒரு தொல் பழங்கற்கால ஆமையுடைய பாசலும் திருச்சி கல்லமேடுல கிடைச்சி, திருச்சியில மட்டும் 1500 பாசல் கிடைச்சிருக்கு. ஆனா எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க சிமெண்ட் ஃபேக்டரிக்கு. அதுல 3x3 ஆமை ஓடு மட்டும் அமெரிக்கால நேஷனல் ஹிஸ்டரி மியூசியத்துல திருச்சி கல்லமேடு ஃபார்மேஷன் வச்சிருக்காங்க. அதோடைய வயது பார்த்தீங்கன்னா 17 கோடி வருஷம். 17 கோடி வருஷத்துடைய ஆமைய திருச்சியில இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க கொரியால இருக்க ஆமை வடிவ படகும் நம்ம தூத்துக்குடியில ஆமை வடிவ முத்து குளிக்கிற படகும் பாருங்க. அடுத்து அரிக்கமேடு, இது பார்த்துட்டு நாங்க ரெண்டு நாள் சாப்பிடல. மெக்சிகோவில் அட்டாக் பண்ண ஒரு ஆமை அரிக்கமேட்டில் வந்து செத்து போயிருக்கு. அந்த ஆமையோட வயிற்றுலேருந்து முட்டையை எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். ரெண்டு நாள் நாங்கள் சாப்பிடல இந்த ஆமையை பார்த்து போயிருக்கு. அடுத்து இது ரொம்ப முக்கியம், உழவு முழுக்க முழுக்க உலகத்துக்கு போயிருக்கு. அந்த உழவு முறைகள் முழுக்க முழுக்க தமிழ் முறையாகவே இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் கிடைச்ச எல்லா பானை ஓடுகளையும் இந்த அரி நெல் இருக்கு. அடுத்து நல்லா இருக்கு இந்த மல்லர்ந்த வார்த்தை கிரேக்கத்தில் இதை ஈஜிப்டில் பதிவாயிருக்கு. அடுத்து குர்மி, இன்னைக்கும் குஜராத் இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்மி இன மக்கள் தாங்கள் வந்து தமிழகத்திலேருந்து தான் வந்தோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஆமைகள் வழிகாமிச்சு வந்தால் பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் மிகப்பெரிய ஒரு விவசாய இனம், உழவு இனமாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்துடைய சிம்பலே வந்து வில்லும் மீனும் தான். அடுத்து இந்த புத்த மதம் அழிஞ்சதுக்கும் தமிழ் இலக்கியங்களை சொல்லக்கூடிய மல்லர்ந்த இனம் அழிஞ்சதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த உழவை முக்கியமாக வச்சிருந்த இந்த மருதநல மக்கள் அவங்களோட பேர் பல நாடுகள் இருக்கு. மல்லர் பல்லன்ற சொல் பல நாடுகள்ல இருக்கு. அடுத்து பாருங்க சுமேரையில் இருக்க ஊர், அங்க இருக்கக்கூடிய இட்டிகை இந்தியில ஈட்டான்வாங்க. அடுத்து இதுவும் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 22 ஊர்கள் இருக்கு உலகம் முழுக்கும். அடுத்து 16 பழனின்ற ஊருக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய பழனி. அடுத்து இந்த நெல் எடுத்துட்டு போற சிற்பங்கள் ஒரு கடவுளா பார்க்கல, அந்த காலத்து இளவரசியா பார்க்கறேன். இந்த நெல்லையும் இளவட்டங்களையும் எடுத்துட்டு போன பெண்கள் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. அடுத்து பாருங்க தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அரிசி தேவதை. அடுத்து தாய்வான்ல இருக்க அபாஜி அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் தமிழ் பழக்க வழக்கங்களும். அடுத்து இந்த இது ரொம்ப ஆச்சரியம், பெரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மழு முடங்கி நெல்லும்
தாய்லாந்து பர்மாவில் இருக்கும் நெல்லும் தமிழகத்தில் பிச்சாவரத்தில் பயன், அதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த சதுப்பு நிலத்தில் போய் படகுல போய் நெல்லை தூவிடுவாங்க, அது நெல் தண்ணியை கிழிச்சிக்கிட்டு மேலே வரும், படகுல போய் அறுவடை பண்ணுவாங்க.